ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வசம்பு பற்றி தான். குழந்தைங்களுக்கு வசம்பு எப்படி கொடுக்கலாம், வசம்பு கொடுத்தா என்னென்னலாம் குழந்தைங்களுக்கு நோய் வராது, வசம்பு எது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மருத்துவ பயன் இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இது இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வசம்பு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என் குழந்தைக்கு வாரம் நான் கசாயம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா நேற்று, அந்த வீடியோ அது மாதிரி அந்த கசாயம் வாரம் ஒரு நாள் கொடுப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசம்பு வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பேன். அந்த வசம்பு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது எதுக்காக குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வசம்பு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த வயிறு உப்புசம், வயிறு மந்தமாக இருக்கிறது, சாப்பிட மாட்டாங்க, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மோஷன் சரியாக போக மாட்டாங்க. மோஷன் சரியாக போகாததுக்கு தான் வசம்பு மெயினாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இன்னொன்று அப்படின்னா, வசம்பில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல், வயிற்றுப்போக்கோ இல்லை சளி ஏதாவது பிடிக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ஒரு நாள் நீங்கள் வசம்பு கொடுங்க. வாரம் ரெண்டு நாள் கொடுக்கலாம், நான் என் குழந்தைக்கு வாரம் ரெண்டு நாள் கொடுப்போம். வசம்பு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க பேச மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பான ஒரு அபிப்ராயம். என்ன பொறுத்தவரை அப்படி நான் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வசம்பு குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசு வச்சுமே கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் இப்போ நல்லா பேச தான் செய்கிறாங்க. என் குழந்தைக்கும் இந்த வசம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன், வாரத்தில் ரெண்டு நாள் குழந்தைக்கு கொடுக்குறேன். ரொம்ப கொடுக்க வேண்டாம், லைட்டாக கொடுத்தா போதும். அது என்ன அளவுங்கிறத இப்போ நாங்கள் வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலாடை சொல்லுவாங்க இல்லைங்களா, இதை எங்கூர் சைடு சங்குன்னு சொல்லுவாங்க, இங்கே சென்னை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பாலாடைன்னு சொல்லுவாங்க. இந்த பாலாடை இருக்குங்களா, இதில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் பாலாடை காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா. இப்போ இந்த பாலாடையில் இங்கே பாருங்கள், லைட்டாக சின்ன குழந்தைங்கன்னா இந்த அளவே போதும். சின்ன குழந்தைங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வீடியோவில், இந்த அளவே குழந்தைக்கு போதும். சின்ன குழந்தைங்க அப்படின்னா இந்த அளவுக்கு போதும். இதை வந்து தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் ஒரு சொட்டு எடுத்து நெத்திலையும் வச்சுடுங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் அது 6 மாதம், 3 மாதம், 2 மாதம், 6 மாதம் வச்சு இந்த அளவு போதும். 1 இயர் குழந்தைங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 2 தடவை அதிகமாக தீத்திக்கோங்க. அவ்வளோதான், இந்த அவ்வளோதான், 2 டைம் தான் இப்படி இப்படி 2 டைம் தான் தீத்தணும். இந்த அளவு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பாலாடை தெரிஞ்சுங்களா, இந்த அளவு இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணி, தாய்ப்பால் இருந்தால் தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சுடுதண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது எவ்வளோனா சும்மா லைட்டாக சும்மா ஒரு கொஞ்சம் அந்த ஒரு கால் பாலாடை இருந்தால் போதும் தண்ணி. நம்ம ஊற்றி இதை கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை இதுவும் இல்லாமல் பயந்து குழந்தைங்க வந்து மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக போகிறாங்க அப்படின்னா, இந்த வசம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு உரசிக்கங்க. ஏதாவது உரல் ஏதாவது இருந்தால், கல் ஏதாவது இருந்தால் அது நல்லா உரசிக்கங்க. உரசிட்டு அதை அப்படியே மை மாதிரி வரும், அதை எடுத்து அப்படியே குழந்தைங்க தொப்புளில் மட்டும் தடவாதீங்க. தொப்புளை சுற்றி அடி கீழ் வயிறு இருக்கு இல்லைங்களா, அது வச்சுமே நல்லா அப்படி தடை விடுங்க. நல்லா கருப்பாக மை மாதிரி இருக்கும், அப்படியே தொப்புளை சுற்றிட்டு கீழே அடி வயிற்று வர அப்படி நீங்கள் தடை விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்துலேயே மோசம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இது நீங்கள் வெளியில் தடவினாலே நல்ல ரியாக்ஷன் இருக்கும். இது உள்ளே எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இது கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவருக்கு அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். டக்குன்னு சளி பிடிக்காது. இந்த மழைக்கால டைமில், இந்த கார்த்திகை மார்கள் இந்த மாதிரி டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்லாம் குழந்தைங்களுக்கு கீழே ஜில்லுன்னு இருக்கிறதுனாலையும் இல்லை, நம்ம தண்ணி கொடுக்கறதுனாலையும் தண்ணி இப்போ கோத்துக்குன்னு சொல்லுவாங்க, வேர்வையாக இருக்குது, அந்த மாதிரி தண்ணி கோத்துட்டு கூட சளி பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இந்த குழந்தைங்களுக்கு வராது. அடுத்து இன்னொன்று, காய்ச்சல், நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. இந்த வசம்பு வந்து நீங்கள் கொடுக்காமல் இருந்துடாதீங்க. என் குழந்தைக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் வாரத்தில் 2 நாள், உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக இந்த வசம்பை கொடுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.